ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே இந்த நெயில்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ பொதுவாக வந்து எனக்கு என்னோட நெயில்ஸ் எப்போவுமே நல்லா அழகாக நிறைய ஆர்டிஸ்டிக்கான டிஃப்ரெண்ட்டான நெயில்ஸ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் நான் வந்து இந்த அக்ரிலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக நெயில் சலூன்ஸ்க்கு போயிட்டு நிறைய பணம் வந்து செலவழிச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு பீரியட்க்கு அப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணேன், சரி இனிமேல் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்க்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணியும் எனக்கு அந்த ஆசை வந்து குறையவே இல்லை. வென் ஐ ஃபைன் டைம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நம்ம மறுபடியும் போய் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த என் கையில் இருக்க நெயில்ஸை அழகுபடுத்தி அதை நானே பார்த்து ரசிப்பேன். மற்றவங்க பார்த்து எதுவும் சொல்லணும்னு இல்லை, பட் எனக்கே என் கைகளில் வந்து அந்த நகத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்னோட ஒரு அடிக்ஷனா இல்லை அப்சஷனா இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு அவங்களோட கையில் இருக்கக்கூடிய நகத்தை வந்து அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரெஸ் ஆன் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேச்சுரல் நெயில்ஸ்க்கு மேலே ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வென்எவர் ஐ வாண்டட் டு யூனோ லைக் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி என்னோட நெயில்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு நெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய செட் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஐ கெட் ஆல் மை நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃப்ரம் த நெயில் ஸ்டேஷன். ஸோ இந்த நெயில் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் என்னோடய நெயில்ஸ் எல்லாமே நான் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற நெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த செட் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலான நியூட் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து லைட்டாக அங்கங்கே அந்த ஒயிட் கலர் டாட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து நான் எடுத்த ஒரு இமேஜ். நெயில் ஸ்டேஷனில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த நெயிலை எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட நெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், இந்த இடம், அதாவது நார்மலாக இந்த நெயில்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இடத்த வந்து நம்ம க்யூட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் க்யூட்டிக்கல் புஷர் வச்சு புஷ் பண்ணலாம். பட் அதை விட ஈஸி என்ன அப்படின்னா, இந்த நெயில் நம்ம ஒட்ட போகிற நெயில் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு லைட்டாக வி ஹாவ் டு புஷ் இட் பேக் சைட். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு க்யூட்டிக்கல்ஸ் புஷ் பேக் ஆகும். ஸோ ஜென்ரலாக நம்ம மேனிக்யூர் பண்ணும்போது நம்ம க்யூட்டிக்கல்ஸ் எல்லாம் இப்படி தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட நெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெயில் பஃபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெயில் பஃபர் வச்சு நெயில் சர்ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி யூ ஹாவ் டு மேட்டிஃபை யுவர் நெயில் சர்ஃபேஸ். நான் இது ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளூ. ஸோ இது வந்து நெயில் ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடிய க்ளூ. ஸோ அவங்க வந்து நெயில் செட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெயில் செட் கூடவே இந்த மாதிரி க்ளூவும் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய நெயில் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஓட்டுறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இப்போது உங்களோட நெயில் சர்ஃபேஸ் இருக்கா, அதுக்கு மேலே, சாரி ரொம்ப நேரமாக ஓப்பனில் வச்சனால க்ளூ ட்ரை ஆகிடுச்சு. நோ ஜூஸ், நீங்கள் ஒரு பின் வச்சுருக்கீங்க சேஃப்டி பின் அப்படின்னா. ஜஸ்ட் இப்படி பியர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ தி க்ளூ இஸ் ரெடி டு யூஸ். மேக் ஷுர் அந்த சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் க்ளூ போடுங்க. எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா வெளியில் வந்து உங்கள் ஸ்கின்லலாம் ஸ்டெயின் ஆகும். ஸோ இதை ஒட்டின உடனே, ஐ மீன் நெயிலில் அப்ளை பண்ண உடனே இந்த நெயிலை எடுத்து ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் இட். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், தீஸ் ஆர் ப்ரெஸ் ஆன் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ யூ ஹாவ் டு ப்ரெஸ் இட், ஹோல்ட் இட் ஃபார் 10 to 20 seconds அண்ட் யூ ஆர் குட் டு கோ. ஒரு 20 seconds ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இப்படி உங்கள் நெயில் சர்ஃபேஸில் பர்ஃபெக்டாக இப்படி சீட் ஆகிடும். ஸோ ஒரு நெயில் வந்து இட்ஸ் டன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா நெயிலும் நம்ம ஒட்ட போகிறோம். அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தரோட இந்த நெயில் சர்ஃபேஸ் வந்து வேறு வேறு சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே அவங்க வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த மாதிரி நெயில் சர்ஃபேஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெஷரிங் கிட் அப்படின்னு ஒன்று கூட தனியாக இருக்குது நெயில் ஸ்டேஷனில், அது வாங்கி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா தென் ஃப்யூச்சரில் நீங்கள் எவ்வளோ நெயில் செட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சலூனுக்கு போனீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ மினிமம் ஆஃப் ருபீஸ்
4,000 to 5,000 ருபீஸ் இல்லாமல் உங்களால் ஒரு நெயில் செட் வந்து பண்ணிட்டு வரவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் எடுத்துரும் சாதாரணமாக ஒன்று பண்ணிங்கன்னா கூட. பட் இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ருபீஸ் 300-400 உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான செட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் யூனிக்காக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீ, ரொம்ப ஈஸியாக, கம்ஃபர்டபுளாக உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்குது அதுக்காக உங்களோட நெயில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூஸ்வலி பண்ணாதவங்க ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயம்தான் இது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். நான் இதை போட்டு எல்லா வேலையும் பண்ணுவேன், இன்க்ளூடிங் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து துணி துவைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது, எனக்கு வாஷிங் மிஷினில் துவைக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் அந்த துவைக்கிற கல்லில் தான் துணி துவைப்பேன். ஸோ அது கூட நான் ஐ மீன் இந்த நெயில்ஸ் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட், நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுவீங்க, லைக் இந்த மாதிரி இந்த நெயில்ஸ் வச்சுட்டு எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லோரும் கேட்கும்போது நான் அதான் சொல்லுவேன். எனக்கு எல்லாமே பழகிடுச்சு, நம்ம பழகிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நம்மளோட டே டு டே லைஃப்பில் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னும் போது எல்லா வேலையும் அதை வச்சே பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரொம்ப யூஸ்டப் ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த நெயில்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் இந்த வீடியோ கட் கூட பண்ணலை. ஸோ கண்டினியூஸாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது நான் அதுக்காக தான் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஷேரிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஜஸ்ட் நெயில் சர்ஃபேஸ் மேலே இப்படி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அது காயறதுக்குள்ள டக்குன்னு நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், ஹோல்ட் இட் ஃபார் 10-20 seconds டிபெண்டிங் அப்பான் யூனோ லைக் கரெக்டாக ஸ்டிக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். அந்த நெயில் க்ளூ கூட அந்த நெயில் அந்த அட்டாச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஸோ அது நல்லா ஹோல்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் இட், ஒரு 10-15 seconds இட் வில் செட்டில். இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியில் போயிருக்கும் போது ஏதாவது வேலை பண்ணியோ இல்லை எங்கேயாவது பட்டு இந்த நெயில்ஸ் வந்து சிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் நெயில் ஒன்றுமே ஆகாது, எந்த விதத்துலையும் உங்கள் நேச்சுரல் நெயில் டேமேஜே ஆகாது. அதுதான் வந்து எனக்கு இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக அந்த நெயில்ஸ் வந்து இருக்குன்னு. ஸோ இந்த கையும் பார்க்கும்போது எனக்கு இந்த நெயில்ஸ் ப்ராப்பராக வென் இட்ஸ் டன் ஐ லவ் இட் ஸோ மச். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் செட் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் நெயில் ஸ்டேஷன். ஸோ இந்த கைக்கும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மை நெயில் செட்ஸ் ஆர் டன். ஸோ இது வந்து எவ்வளோ குவிக்காக கம்மி டைமில் இவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. இதே ஒரு நெயில் சலூனுக்கு போய் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு உட்காந்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மினிமம் டூ ஹவர்ஸ் இல்லாமல் எழுந்து வர முடியாது. பட் எனக்கு மேக்ஸிமம் ஆகிற டைமே பார்த்திங்க அப்படின்னா 10 minutes தான். ஸோ ரொம்ப குயிக்காக என்னால் பண்ண முடியும். அண்ட் நான் என்ன ட்ரெஸ் போடணும், எனக்கு எப்படி வேணுமோ, எந்த சைஸ் ஷேப் எப்படி வேணுமோ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வச்சுக்க முடியும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் இட் மோர் நேச்சுரல், நீங்கள் வந்து ஆமண்ட் இல்லைனா ஓவல் இந்த மாதிரி போகலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஃபேன்சியாக டிஃப்ரெண்ட்டான நெயில் ஆர்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் லைக் பேலரினா, ஸ்டில்டோஸ் அண்ட் உங்களுக்கு காஃபின் ஷேப்பில் இதெல்லாமே இருக்குது. எனக்கு காஃபின் ஷேப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆமண்ட் அதுக்கடுத்து காஃபின் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தென் ஸ்கொயர். ஸோ நான் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுக்கு போகமாட்டேன், ஐ டோன்ட் ப்ரிஃபர் வெரி லென்த்தி நெயில்ஸ். இதுவே வந்து எனக்கு மேக்ஸிமமாக தோணும். சம்டைம்ஸ் காஃபின் இன்னும் கூட லென்த்தியாக இருக்கும், பட் ஐ லைக் இட் தட் வே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வேணால் நான் கீழே லிங்க் பண்ணுறேன். அண்ட் இஃப் தேர் இஸ் சம் வெப்சைட் ஆஃப் தேம் அதையும் நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் அ பெய்ட் வீடியோ ஆனால் நான் வந்து யூஸ்வலி என்னோட நெயில்ஸ் இப்படி தான் பண்ணிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெயில்ஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்கள் நெயில்ஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ பண்ணேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் டேட். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான், இதில் கூட எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ ட்ரை டு அட்ரஸ் ஆல் யுவர் குவரிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் a very warm welcome.
Please don't forget to subscribe to my channel and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. And marubadiyum idhe maadhiri or interesting ana video la ungala na seekrama meet pandren. Until then, it's me, Janani, signing off. Take care. Bye-bye.